Now listen, ma'am. The next topic, the topic is that algebraic methods of solving a pair of linear equations. Algebraic methods of solving a pair of linear equations. Linear equation is given. I'll take on the example exercise 3.3, first question. See, please subscribe. I am teaching 10th standard NCERT Maths bilingual, that is both in English and Tamil. And my channel name is Chennai Maths, and you can type NCERT Class 10 Maths in Tamil, Chennai Maths, and you can get the further notifications if you press on the bell button. Subscribe my channel and share to your friends also, so that you can clarify if any doubts are there, and you can get some more questions for clarifications, and you can post me to that so that I'll clarify all the answers for those doubt questions. Understood? Now listen, ma. Algebraic methods of solving a pair of linear equations. அப்போ அதுல நம்ம மூணு மெத்தட் இருக்குடா தங்கம். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். உனக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து நடத்துறது, அதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்ஸ்டிடியூஷன் மிஸ்ங்கிறது சப்ஸ்டிடியூஷன் மேம் உங்க ஸ்கூலுக்கு வர்றது. ஸோ ஒன்றுத்தருக்கு பதிலாக இன்னொன்றுத்த நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு கண்டுபிடிக்கிறது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட்னா உன்னை அடிச்சிடுறது, ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தரை அடிச்சுட்டு உன்னை கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு இன்னொருத்தவங்களோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. புரியுதா? இப்போ எக்ஸை ஃபுல்லாகவே அடிச்சுட்டு ஒய்யை கண்டுபிடிக்கணும். அந்த ஒய்யோட வேல்யூ வச்சு பழைய ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபார்மேஷனே இருக்குது, நான் அதை சொல்லித்தரேன். இப்போ ஒரே க்வெஸ்சனில் மூணு டிவிஷனாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு காமிக்கிறேன், மூணு இதாக சால்வ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். யூ கேன் நோ த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹவு இட் இஸ் பீயிங் சால்வ். அது அவங்க மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி செய்யலாம். புரியுதா? இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஃபார்ம் பண்ணுங்கன்னா, ஒன், திஸ் இஸ் மெத்தட் நம்பர் ஒன். அண்டர்ஸ்டுட்? இப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இப்போ சின்னதாக ஈக்குவேஷனை எடுத்துப்போம். புரியுதா? சின்னதாக எடுத்துக்கிட்டேன்னா யூ கேன் ரைட் தட் ஆஸ் தட் இஸ் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர், இந்த பிளஸ் மைனஸ் ஒய்யை பிளஸ் ஃபைன்னு எழுதிக்கலாம். டூலேருந்து சின்னதாக, அதாவது எப்பயுமே ஒரு பெருசாக இருக்கிறத சால்வ் பண்ணணும்னு நினைக்காது, குறைச்சலாக இருக்கிறத சால்வ் பண்ணுன்னா ஈஸியாக வரும். புரியுதா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பிளஸ் ஃபைவ், சப்ஸ்டிடியூட் திஸ், மேக் திஸ் அஸ் த்ரீ, சப்ஸ்டிடியூட் த்ரீ இன் ஒன். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் டு பி ரிட்டன். நீ அதை எழுதாம தான் இப்போ ஒன் மார்க் போட போற. இருந்தாலும் அப்படி போடும் போது தான் உனக்கு தெரியும் எது எதுல போடுறோங்கிறது உனக்கு புரியும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் பிளஸ் ஃபைவ்னு போடுற. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் பிளஸ் ஃபைவ்னு போடுறதுக்கு முன்னாடி எக்ஸை வந்து எடுத்து எழுதிக்கோ. 4 plus y plus y is equal to 14. 2y is equal to 14 minus 4. y is equal to, see, 2y ne eluthiko. 14 minus 4 evloda? 10. Appo, y is equal to 10 by 2. Inda pakka pokum bodhu, multiplication sign. Nala gavanichuko. Idhukku idhukku edaila enna symbol? Multiplication sign. Inge pokum bodhu, division. Y is equal to 5. Appo, idhu easya y is equal to 5 vandirchi. In the y is equal to 5, you are going to substitute this in இதுல போட்டாலும் சரி, இதுல போட்டாலும் சரி, இதுல போட்டாலும் சரி, எதுல போட்டாலும் ஈஸியா ஒன்றே வரும். இது என்ன சப்ஸ்டியூட் பண்றோம்? புரியுதா? இதுக்கு பதிலாக, இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒய்யாவே எல்லாத்தையும் மாத்தி ஒய்க்கு கண்டுபிடிச்சிடும். அப்ப இந்த இதை த்ரீல போட்டேன்னா, புட் ஒய் இஸ் ஈக்வல் டு 5 இன் 3. என்ன வருது? நல்லா கவனிச்சுக்கோ. y by x is equal to 4 plus 5, that is equal to 9. அப்ப நீங்க answer என்னன்னா, y is equal to 5 and x is equal to 9. இதுல சால்வ் பண்ணி பாரு, x க்கு பதிலா 9, y க்கு பதிலா 5. 9 plus 5 14 வந்துருச்சா? அதே போல x க்கு பதிலா 9, y க்கு பதிலா 5. 9 minus 5 4 வந்துருச்சு. Hence my answer is correct. அப்போ உனக்கு என்ன answer வந்துச்சு நீ இப்படி எழுதி வச்சுக்கோ. x is equal to 9, y is equal to 5. இது இப்படி வச்சுக்கோ. இது என்ன மெத்தட்? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். வாட் இஸ் திஸ் மெத்தட் கால்ட்? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஒன்று இன்னொன்று மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஒரு இதை தள்ளி விட்டுட்டு அதற்கு பதிலாக வையோட ஆன்சர் கண்டுபிடிச்சு அதை எடுத்து எக்ஸில் கம் போட்டு கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்போ நீ என்ன செய்யறேன்னா,
I am going to use the same elimination method. எப்படி elimination method னு பார்க்கலாம். இங்க பாரு. இங்க பார்க்கனா இது elimination method second one. So what is the equation? I have just forgotten. It seems x plus y is equal to 14. Ada then y minus sorry x minus y is equal to 4. Correct? Ada na 9 plus y 14. Ippa equation vandirchi. Ippa idu 1, idu 2. Idu elimination method eppadi na the rendu equation ayum consider pannikira naan rendu equation ayum இங்க பாரு எதாச்சும் ஒண்ணு அடிச்சு எலிமினேட் பண்ணிடு. எலிமினேட்னா அதை இங்க இருந்து டெர்மினேட் பண்ணிடுற போயவை போக வச்சற. அப்போ 1 பிளஸ் 2 போட்டேன்னு வச்சுக்கோயே என்ன ஆயிரும்? இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். பிளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆயிரும். அப்ப 2x is equal to 14 plus 4 18. x is equal to 18 by 2. இதுக்கு இடையில இருக்க சிம்பல் இன்டு இங்க போச்சுன்னா டிவிஷன். x is equal to 9. இப்போ இத வந்து थर्ड इक्वेशन போட்டுப்போ. புட் 3 இன் 1 ஆர் சப்ஸ்டிட்யூட் 3 இன் 1 ஓ 2 ஓ நீ எது வேணா ரெண்டு தானே ஈஸியா இருக்கு. புரியதா? அப்ப x - y = 4. x எவ்வளவு கண்ணா 9. x எவ்வளவு கண்ணா 9. 4 என்ன மைனஸ் y = 4. அண்டர்ஸ்டுட்? மைனஸ் y = 4 மைனஸ் 9. இப்போ நல்ல கவனி மைனஸ் y is equal to 4 மைனஸ் 9 மைனஸ் 5. அப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடு. y is equal to 5 and x is equal to 9. அதே ஆன்சர் வந்துருச்சா? புரியதா? 1 பிளஸ் பண்ணனும் இல்லனா மைனஸ் பண்ணனும். இது மைனஸ் பண்ணினாலும் அதே தான் வரும். உனக்கு அதே மாதிரி ஸ்டெப் இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். இப்போ இது 1 பிளஸ் 2 போட்டு காமிச்சனா இப்போ 1 மைனஸ் 2 போட்டு காமிக்கிட்டா உனக்கு நல்லா பாத்துக்கோ. அதே ஆன்சர் தான். இப்போ நாங்க நல்லா கவனிப்பா. நான் எல்லா வகையும் போட்டு காமிக்கிறேன். எதுவுமே நீ அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா அதே இதுல மென்ஷன் பண்ணணும். இப்போ மென்ஷன் பண்ணி கேட்காம விட்டுட்டாங்கன்னா நம்ம எந்த மெத்தட்ல நமக்கு ஈஸியா இருக்கோ அது மாதிரி போடணும். புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன்னா 1 மைனஸ் 2 மைனஸ் பண்ணினா சிம்பிள் மாத்தணும் ராஜா. இது பிளஸ் இது வந்து பிளஸ்ஸா இருக்கிறது என்ன மைனஸ் ஆயிடுது. இது மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா மாறிடுது. இது பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா மாறிடுது. புரியுதா? இது பிளஸ் இது மைனஸ் இது ரெண்டு கேன்சல் ஆகி பிளஸ் பிளஸ் 2y என்ன ஆயிடுது 2y பிளஸ் y பிளஸ் y 2y மாறிடுது. 14 மைனஸ் 4 என்ன ஆயிடுது 10. 14 மைனஸ் 4 10 ஆயிடுது. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 10 பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 5. இது என்னது third equation. substitute 3 in 1 or 2 or kondukom ipo x minus y is equal to 4 da x theriyadu unakku x minus y evlo kuduthirukanga 5 is equal to 4. x is equal to 4 plus 5 therefore x is equal to 9. appo rendu vagaiyum potutoma namba 9 வந்துருச்சு 5 வந்துருச்சு 9 வந்துருச்சு 5 வந்துருச்சு. ஹை சாரி அண்டர்ஸ்டுட். அப்போ எவ்வளோ பிரியமா பாசமா அதாவது மனசுல ஒரு சந்தோஷமா ஒரு ஆசையா மேக்ஸ படிக்கிறியோ ஒரு ஆன்சர் கிடைக்கும் போது நிஜமாவே இப்ப நீ ஏதோ ஒரு பிரியமா ஒரு வேலை செய்யற இல்ல ஏதாச்சும் ஒண்ணு மம்மிக்கு ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்குற அல்ல அப்பாவுக்கு ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்குற இல்ல தம்பிக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ற அந்த ப்ரெசென்ட் அவன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது உனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும். நீயா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த சந்தோஷம் வர்ற மாதிரி ஒரு பிரியத்தோட மேட்ச போட்டு பார்க்கணும். நீயா போடும்போது அந்த சந்தோஷம் வரும் கட்டாயமா வரும். இண்டஸ்ட்ரியல் அந்த